ஹாய், வெல்கம் டு மிக்ஸ்அப் பாக்கெட். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, இபிஎஃப்ல சேமித்து எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகுது அதை பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாமா? ஆமாம், நான் சொல்கிறத உங்களாலேயே நம்ப முடியாது, உங்களுக்கு வேப்பாக தான் இருக்கும். ஒரு ஆள் ஒரு 25,000 வேலைக்கு சேர்றாருன்னா, அவருக்கு 12% வந்து அவங்களோட பேசிக்லேருந்து நம்மளோட வேலை செய்கிற கம்பெனியில் கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணுற அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு அது வாழ்நாள் சேவிங்ஸாக இருக்கும். அவர் ஒரு கம்பெனியில் இல்லை வேறு வேறு கம்பெனியில் ஒரு 35 இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அந்த 12% ஆட் ஆகிட்டு அவர் ரிலீவ் ஆகிற அந்த 58 இயர்ஸ் அவர் கிராஸ் பண்ணுறாருன்னா, அவரோட மொத்த சேவிங்ஸ் 1,65,00,000 இருக்கும். அந்த அமௌண்ட்டை அவர் வேறு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளில் சில பேர் ஷேர் மார்க்கெட்லேயும் வேறு சில இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் போட்டு நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இனிமேட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாதீங்க. ஒரு 35 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1.65 crores நீங்கள் தான் ஓனர். நினச்சி பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அது அப்படி தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.